மிக முக்கிய வர்த்தமானி அறிவித்தலை மீனவர்கள் அரசாங்கம். நியூசிலாந்திடம் பால்கடன் கேட்ட இலங்கை. டொலர் நெருக்கடியால் இலங்கையில் அடுத்த சிக்கல். இலங்கையை மீட்டெடுப்பதற்கு மோடியும் தயார். இலங்கையில் சிறுவர்களுக்கு பரவும் வைரஸ் தொடர்பில் எச்சரிக்கை. இடைக்கால அரசாங்கம் எதிர்பார்க்கப்படும் முக்கிய முடிவுகள். அரசாங்கம் மற்றொரு வர்த்தமானி அறிவிப்பை மீள பெற்றது. பொது இடங்களுக்கு செல்ல பொதுமக்கள் முழு கோவிட் தடுப்பூசியை பெறுமாறு கட்டாயப்படுத்தும் வர்த்தமானி அறிவிப்பை தொடர்ந்து திரும்ப பெறப்பட்டது. April 30 முதல் பொது இடங்களுக்கு செல்வதற்கு பொதுமக்கள் முழு கோவிட் தடுப்பூசியை கட்டாயம் வைத்திருக்க வேண்டுமென்று முந்தைய வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பால் மற்றும் விலங்கு பொருட்களுக்கு சலுகை கடன் திட்டங்களை வழங்க நியூசிலாந்து முன்வந்துள்ளது. நியூசிலாந்து உயர் ஸ்தானிகர் மற்றும் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையக நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்குரிய சோதனைகளில் சித்தியடைந்த சுமார் 3 லட்சம் பேருக்கு இதுவரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என அலுவலக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் அலுவலகம் ஒரு மாதத்திற்கு சுமார் 60,000 ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதாகவும் December 2021 முதல் புதிய ஓட்டுநர் அட்டைகளை அச்சிட்டு வழங்க முடியவில்லை என்றும் ஒரு செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்குரிய சோதனைகளில் சித்தியடைந்த சுமார் 3 லட்சம் பேருக்கு இதுவரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என அலுவலக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் அலுவலகம் ஒரு மாதத்திற்கு சுமார் 60,000 ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதாகவும் December 2021 முதல் புதிய ஓட்டுநர் அட்டைகளை அச்சிட்டு வழங்க முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்தியாவும் போராடி கொண்டிருக்கின்றது. அன்று ஹனுமான் எப்படி சஞ்சீவ மலையை சுமந்தாரோ அதேபோலே இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சுமப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தயாராகவே இருக்கின்றார் என இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வு நேற்று தினம் கொட்டகலை ZLA வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையை அருகிலுள்ள நாடு, எமது சொந்தங்கள் வாழும் நாடு என இரு கோணத்தில் இந்தியா பார்க்கின்றது. அதனால்தான் நெருக்கடியான கட்டங்களில் உதவிகள் வழங்கப்படுகின்றன. உயிர்காப்பு மருந்து தேவை என்று சொன்னபோது 107 வகையான 760 கிலோ மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளோம். எதிர்காலத்திலும் உதவுவோம். மலையக மக்களுக்கான உதவிகளும் தொடரும். நாம் வளரும் அதேவேளை எமது தொப்புள் கொடி உறவுகளையும் வளர வைப்போம். மலையகம் கல்வியால் உயர வேண்டும். அதற்கான உதவிகளும் தொடரும். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை நீண்ட காலத்துக்கானது அல்ல. விரைவில் நிலைமையை மாற்ற வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்தியாவும் போராடி கொண்டிருக்கின்றது. அன்று ஹனுமான் எப்படி சஞ்சீவ மலையை சுமந்தாரோ அதுபோலவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சுமப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தயாராக இருக்கின்றார் என கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த சில நாட்களாக சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. காய்ச்சல், சளி, இருமல், நிமோனியா போன்ற நோய்களின் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சிறுவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அவ்வாறான பாதிப்பு ஏற்படும் சிறுவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர் பெற்றோர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான தீர்க்கமான கலந்துரையாடல் இன்று காலை ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் மற்றும் அண்மையில் அரசாங்கத்திலிருந்து தம்மை சுயாதீனமாக அறிவித்துக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவு இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு இணங்குவதாகவும் அவ்வாறான அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதில் கருத்திருப்பதாக பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடமிருந்து ஆதரவை விலக்கிக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது எதிர்பார்த்த முடிவுகளை ஏற்படுத்தாது என்றும் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இலங்கையில் அரசியல் அமைப்பில் இடைக்கால அரசாங்கத்துக்கு இடமில்லை என்று கருத்தையும் காரியவசம் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிக முக்கிய வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறும் அரசாங்கம். நியூசிலாந்திடம் பால்கடை கேட்ட இலங்கை. டொலர் நெருக்கடியால் இலங்கையில் அடுத்த சிக்கல். இலங்கையை மீட்டெடுப்பதற்கு மோடியும் தயார். இலங்கையில் சிறுவர்களுக்கு பரவும் வைரஸ் தொடர்பில் எச்சரிக்கை. இடைக்கால அரசாங்கம் எதிர்பார்க்கப்படும் முக்கிய முடிவுகள்.